வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வந்து மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பல தூரம் போகலாம். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மைண்ட் செட்னால் என்னென்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது, இதை பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணவே முடியாது. ஆனால் என்னால் முடியும் தம்பி அப்படின்னு நான் நினச்சேன்னா உன்னால் முடியும் தம்பின்னு பட்டுக்கோட்டை பாடினார். நான் சொல்கிறேன் மாற்றி, உங்களால் என்னால் முடியும் தம்பின்னு நீ நினச்சேன்னா எதை வேணாலும் செஞ்சிடலாம். மனுஷங்க இது மாதிரி ஹியூம் பயங்கரமான ஃபீட்ஸெல்லாம் பண்ணியிருக்காங்க. முதல்ல மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு பல வருஷங்கள் பிரயத்தனம் பண்ணி 1950 தான் ஏறினாங்க. 1950s ஏறினதுக்கப்புறம் இன்றைக்கி மீதி இருக்கிற 70 வருஷத்தில் 1000 பேர் ஏறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட ஏறலை, அதுக்கப்புறம் 1000 வாட்டி ஏறிட்டாங்க. ஒரு ஆள் முதல்ல ஏறிட்டானா நம்மளாலே முடியும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அதனால் நம்பிக்கைங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இதே மனுஷர்கள் தான் 1950s முன்னாடி இருந்தாங்க, இன்றைக்கும் அதே ஆள் தான். அதனால் அன்றைக்கி அவங்களால முடியல, இன்றைக்கி நம்மளால் முடியுதுன்னா மொத்தம் என்னால் முடியும்னு பண்ணி காமிச்சிட்டான். அதே மாதிரி தான் ஒரு மைலை 4 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே ஓட முடியாதுன்னு பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ராஜர் பானிஸ்டருங்கிறவர் 1 மைலுக்குள்ளே ஓட முடியும்னு காமிச்சிட்டாங்க. 1 மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர்ஸை 4 நிமிஷத்துக்கு கம்மியாக ஓட முடியும்னு நம்ம காமிச்சான். இன்றைக்கி 500,000 பேர் அதை ஓடிடுவாங்க. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, முதல் ஆள் பண்ணுற வரைக்கும் தான் அது இம்பாசிபிள். ஒரு ஆள் பண்ணி முடிச்சிட்டான்னா டெஃபினட்டாக எல்லாராலையும் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். என்னால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வேணும். நான் முதல்ல 2013 ஃபேஸ்புக்கு எழுத ஆரம்பித்தேன். எனக்கு தமிழில் எழுத வராது, இங்கிலீஷில் தான் எழுதுவேன். இங்கிலீஷில் எழுதி ஆரம்பும்போது 250 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம டிவிக்கு போனேன், பேசினேன், டிவியில் பேசி அதுக்கப்புறம் டிவியில் என்னை கொஞ்ச நாள் பேச விடலை, நான் யூடியூப்பில் பேசினேன். யூடியூப்பில் பேசும்போது நம்மளையும் ஒரு 500 பேர் ஃபாலோ பண்ணால் போகிறோம்னு தான் ஆரம்பித்தோம். அந்த 500ங்கிறது 1000 ஆச்சு, 1000ங்கிறது 4000 ஆச்சு, 4000ங்கிறது பே சேனல் ஆச்சு, அதுக்கப்புறம் இமானுவல் வந்தான், அது 100,000 ஆச்சு, இன்றைக்கி 110,000 ஆயிடுச்சு. பட் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் என்னால் முடியும்னு நினச்சேன். மற்றவங்க என்னால் முடியாது, தமிழே சரியாக எழுதாதவன் எப்படி தமிழில் பேச முடியும், இப்படியெல்லாம் யாரும் கேட்டதை நான் என்றைக்குமே பயந்தது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. எதை பண்ணுறதா இருந்தாலும் என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். இதை என் லைஃப்பில் மணி பேச்சு, தத்துவ பேச்சு சேனல் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூவே பண்ணி காமிச்சிட்டேன். இந்த தத்துவ பேச்சுங்கிற சேனல் ஆரம்பித்தது கூட அதே மாதிரி தான். என் நம்பி என்ன சொன்னேன், ஒரு வீடியோ ஈவினிங் சும்மா ஈஸியாக போயிட்டுருக்கு, மார்னிங்கில் சில பேரை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மார்னிங் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிட்டான்னா, நான் மார்னிங் மோட்டிவேஷன் பேச ஆரம்பித்தேன். ஒரு 3000, 2000, 500 போச்சு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது மாதிரி இந்த சேனலில் நீங்கள் போடுறது தப்பு, இது பணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடிய சேனல், இதில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. என் தம்பி ஒன்று என்ன சொன்னாண்டே, இதை தனியாக போட்டுக்கலாம், தனி சேனலாக போட்டுக்கலாம், இதே யார் பேசுகிறாங்களோ கேட்குறாங்களோ கேட்கட்டும்னு. நாங்கள் வயட்டாத மாதிரி ஆரம்பித்தது எங்களால் முடியும்னு நினச்சது என் தம்பியோட என்கரேஜ்மெண்ட்டு, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபோட என்கரேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி அது கொண்டு போய் 100,000 மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கார்ப்பரேட் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியாவில் தெரிஞ்ச ஸ்கேமெல்லாம் சேர்த்து ஒரு சேனல் போடுங்கன்னா, ஒரு 10-15 ஸ்கேமை எடுத்து தான் நாங்கள் மக்கள் பேச்சு அப்படிங்கிற சேனலை ஆரம்பித்தேன். அது இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போடுது. அன்றைக்கி என் ஒய்ஃபு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலன்னா நிச்சயமாக என்னால் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த முதல் 2-3 வீடியோவுக்கு நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கலனாலும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்களே நம்பணும். நீங்கள் நம்பலைன்னா அந்த நம்பிக்கையை வேறு யாராவது கொண்டு வந்து பூர்த்த முடியாது. இதுதான் நான் சொல்ல நினச்சது.
ஃபஸ்ட்டு. என்னால் முடியாதுப்பா நீ நினச்சா நீயே போக மாட்டேன், என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சா தான் நீங்கள் நகர முடியும். இதுக்கு நான் ரெண்டு, ஏன்னா நீங்கள்லாம் கிரிக்கெட் ரொம்ப இப்போ வேர்ல்ட் கப் பார்த்ததுனால வேர்ல்ட் கப்பில் கிரிக்கெட்டில் ரெண்டு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். முதல்ல 83 இப்போ சினிமாவில் தான் வருது, சினிமாவில் போய் பாருங்கள். இந்தியா முதல் வேர்ல்ட் கப் நடந்ததை ஜிம்பாப்வே மேட்ச்சு அதில் இருக்குது. அந்த ஜிம்பாப்வே மேட்ச்சில் இந்தியாவோட பொசிஷன் அப்படியே கரெக்டாக என்ன நடந்ததோ அப்படியே எடுத்திருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டேன், 17 for 5 இருந்த இந்தியா கபில் தேவ் அடித்த அடியில் 183 ரன் அடித்தது. அதுக்கு முன்னாடி யாருமே 183 ரன் ரெக்கார்டு அடித்ததே கிடையாது, அடித்து உடச்சிட்டான். அதுக்கு ரெக்கார்டு ஹையஸ்ட்டு அந்த ரன்னு அவன் அடித்தான். ரொம்ப நாளைக்கு அந்த ரெக்கார்டு இருந்தது ரிச்சர்ட்ஸ் 189 அடிக்கிற வரைக்கும். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேமை அவனால் மாற்ற முடியும்னு நினச்சான். அந்த கேம் தோற்றுருந்தோன்னா இந்தியா அடுத்த ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஆனால் ஜெயிச்சதுனால செமிஃபைனல் போச்சு, வேர்ல்ட் கப் ஜெயிச்சது, இந்தியாவில் கிரிக்கெட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்டாக மாறிச்சு. ஒரு மனுஷன் மனுஷன் இப்போ என்னால் பண்ண முடியும்னு நினச்சான். அதே வேர்ல்ட் கப்பில் ஃபைனல்ஸில் 180 ரன் ஆல் அவுட், டிவியை நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் நிறைய பேர். இனிமேல் இங்கடா இந்தியா ஜெயிக்க போகுது 183. அந்த டீமில் கிரீனிட் ஹெயின்ஸு, லாயட் ரிச்சர்ட்ஸு, கோம்ஸு அப்படியே விட்டு வர வேண்டியதான் மேட்ச்சுன்னு நினச்சிட்டோம். முதல்ல போட்டு பேரை அரைஞ்சு முதல்ல கிரீனிட் அவுட் ஆகிட்டான் சாந்து பாலில். அதுவும் நீங்கள் டேப்பே இருக்குது, வீடியோவில் யூடியூப்பில் பார்க்கணும். ரிச்சர்ட்ஸு பேரை அரைஞ்சுன்னு இருக்கிறான் மேட்ச்சில். மதன் லால் பாலை அடிக்க போய் காற்றுல பறக்குது பால், நிச்சயமாக அது 4 தான் போயிருக்கணும். 25 yards சாதாரணம் இல்லை. நீங்கள் முன்னாடி போய் எப்படி வேணால் கேட்சு பிடிச்சிடலாம், பின்னாடி ஓடி போய் உங்களுக்கு பின்னாடி பால் போயிடுச்சு, பின்னாடி ஓடிட்டே இருக்கணும், நீங்கள் திரும்பி ஓட முடியாது. ஏன்னா பாலை பார்க்கணும், பாலை பார்த்துக்கிட்டே 25 yards போய் லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் மேலால் பால் வரும், கையில் இப்படி பிடிப்போம் அந்த கேட்சை போய் பாருங்கள். இந்த ரெண்டு ஆக்ட் ஒருத்தன் பண்ண முடியும்னு நினச்சதுனால, அவன் கேப்டனாக இருந்ததுனால இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. அன்றைக்கி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்ததுலன்னா இன்றைக்கி உங்கள் தோனியும் கிடையாது, உங்கள் விராட் கோலியும் கிடையாது, ஐபிஎல்லும் கிடையாது. ஆனாதப்பட்ட மேட்சை, ஆனாதப்பட்ட பிளேயரை இன்றைக்கி நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு கூப்பிட மறந்து போயிட்டோம். நம்ம பிஸியாக இருந்திருப்போம்ல, அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரெண்டு மேட்சை நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்தியா எங்கே இருந்தது, இன்றைக்கி இந்தியா எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். அவனோட நம்பிக்கை தான் இந்தியாவை வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சுது. அவன் தான் தைரியமாக நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபஸ்ட் இந்தியன் கேப்டன். உனக்கு இங்கிலீஷ் பேசுகிறவன் தான் கேப்டன் பண்ணணும்னா நீங்கள் ஆக்ஸ்ஃபர்ட்லேருந்து ப்ரொஃபஸர் கொண்டு வாங்க. கிரிக்கெட் ஆடத்துக்கு கேப்டன் பண்ணால் என்ன கேப்டன் தான், கேப்டன் தான். அவன் தான் முதல்ல வெளிநாட்டில் போய் ஒன்டேயில் யாரை வேணால் நம்மளால் தோக்கடிக்க முடியும்னு நம்மளுக்கு காமிச்சவன். வெஸ்ட் இண்டீஸை 2 times தோக்கடித்தான் அந்த வேர்ல்ட் கப்பில். அதுக்கு முன்னாடி போன வெஸ்ட் இண்டீஸ் டூரில் 1 times தோக்கடித்தான். அப்போது வெஸ்ட் இண்டீஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் டீம். அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா தோற்றுருக்க வேண்டியது. மேக்ஸ்வெல் 200 ரன் அடித்தான், அதுக்கும் கபில் தேவோட எக்ஸாக்ட் காப்பி. அன்றைக்கி மேக்ஸ்வெலுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவுட் ஆகிட்டு போயிருந்தான்னா கேம் ஓவர், இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கும், வேறு யாராவது ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் அவன் ஆடின ஆட்டம் லைஃப் லாங் இருக்கும். இந்த ரெண்டு பேருக்கு நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நம்மளால் ரியாலிட்டியை மாற்ற முடியும்னு. எல்லோரும் போச்சுன்னு நினச்சும் போது கூட மாற்ற முடியும்னு அவங்க நினச்சாங்க, மாற்றினாங்க, ஜெயிச்சு காமிச்சாங்க, ஹிஸ்ட்ரி எழுதினாங்க. இதே மாதிரி உங்களாலேயும் முடியும்னு நீங்கள் நம்பணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 books எழுதியிருக்கிறேன், 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 ஆச்சு. இந்த 5 ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 3 கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.